கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 6வது வார்த்தையை தியானிப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 6வது வார்த்தை வெற்றியின் வார்த்தை. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து 6வது நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தான். நம்முடைய பாவம், சாபம், வியாதி, வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன காரியத்துக்காக வந்தாரோ அந்த காரியத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து நேர்த்தியாக செய்து முடித்தார். அதனால தான் இதை வெற்றியின் வார்த்தைன்னு சொல்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கம் பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பதை வேதத்தின் மூலம் நாம் அறிவோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே செய்து முடித்தார். ஆகவே தான் அவர் முடிந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இனி மனிதனுடைய பாவங்களுக்காக பலியிட வேறொரு பலி தேவையில்லை, செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பாவ நிவர்த்திக்காக பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவர்த்தி கிடையாது என்று வேத வசனம் சொல்கிறது. அதை நிறைவேற்றுகிறவராக தன்னுடைய சரீரத்தை வேதனைக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தி முடித்து விட்டார். அவர் செய்ய வேண்டியது எல்லாம் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன காரியங்களும் நிறைவேறி முடிந்தது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம், சாபம், வியாதி, வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நமக்கு விடுதலை வேண்டுமானால் இயேசுவிடம் வந்தால் போதும். இயேசு எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து வெற்றி சிறக்க நம்மளை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.